ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எண்ணிலடங்கா சடங்குகள், மரபுகள் மற்றும் சம்பிரதாயங்கள் இந்த நம்பிக்கையின் பின்புலமாக அமைகிறது. இவ்வகையான சடங்குகளின் அவசியம் என்ன என நம்மில் பலருக்கும் கேள்வி கேட்க தோன்றும். இன்றைய நவீன உலகத்தில் அது எப்படி பொருத்தமாக அமையும் என்றும் தோன்றும். நம்மில் பலரும் பல சடங்குகளை மூட நம்பிக்கை என கூறி ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் பழங்காலத்தில் இருந்து பின்பற்றப்படுகிறது. பழங்கால மரபுகளுக்கு பின்னால் உள்ள அற்புதமான விஞ்ஞான காரணங்களை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு சடங்குகளுக்கும் பின்னால் இருக்கும் காரணங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நமஸ்காரம். நமஸ்காரம் செய்வது இந்தியர்களின் உன்னதமான செய்கையாகும். பொதுவாக இதை மரியாதை அளிக்கும் செய்கையாக பார்க்கின்றனர். ஆனால் நமஸ்காரம் செய்யும் போது இரண்டு கைகளையும் ஒன்று சேர்க்கும் போது உங்கள் விரல் நுனிகள் அனைத்தும் ஒன்று சேரும். அவைகள் ஒன்றாக அழுத்தும் போது பிரஷர் புள்ளிகள் செயல்பட தொடங்கும். இதனால் அந்த நபரை நீண்ட நாட்களுக்கு மறக்காமல் இருக்க செய்யும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது மெட்டி. திருமணமான இந்து பெண்கள் மெட்டி அணிவது வாடிக்கையான ஒன்று. அது வெறும் அலங்காரத்திற்கு மட்டும் இல்லை, பொதுவாக பெருவிரலுக்கு அடுத்த விரலில் தான் பெண்கள் மெட்டி அணிவார்கள். இந்த விரலில் இருந்து செல்லும் நரம்பு கர்ப்பப்பை மற்றும் இதயத்திற்கு நேரடியாக செல்கிறது. இரண்டாம் விரலில் மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை வலுவடைந்து மாதவிடாய் ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இது உதவுகிறது. நம்பர் லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது பொட்டு. ஒவ்வொரு பெண்ணும் நெற்றியில் குங்குமம் அணிவது வாடிக்கையான ஒன்றே. நெற்றியில் தான் ஆட்ஞா சக்கரம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் நெற்றியில் பொட்டு வைக்கும் போது இந்த சக்கரம் தானாக செயல்பட தொடங்கிவிடும். இது உடலில் உள்ள ஆற்றல் திறனை இழக்க விடாமல் செய்யும். மேலும் புத்தி ஒரு முனைப்படுதலை மேம்படுத்தும். நம்பர் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது கோவில் மணிகள். கோவில் மணிகள் சாதாரண உலோகத்தில் செய்யப்படுவதில்லை. காட்மியம், ஜிங்க், லெட், காப்பர், நிக்கல், குரோமியம் மற்றும் மேக்னீஸ் போன்ற பல உலோகங்களை கொண்டு செய்யப்படுபவை. கோவில் மணியை செய்ய ஒவ்வொரு உலோகத்தையும் சரியான அளவில் கலக்க வேண்டும். அதன் பின்னணியில் இருக்கும் விஞ்ஞானம் என்னவென்று தெரியுமா? மணியை ஒலிக்கு செய்யும் போது ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு தனித்துவமான ஒலியை எழுப்பும். இது உங்கள் இடது மற்றும் வலது மூளையை இணைக்க செய்யும். அதனால் மணி அடித்த அடுத்த தருணமே நீண்ட நேரம் ஒலிக்கும் கூர்மையான சத்தம் எழும். இது ஏழு நொடிகள் வரை நீடி மணியிலிருந்து எழும் எதிரொலி உங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களையும் தொடும். அதனால் மணி ஒலித்த உடனேயே உங்கள் மூளை சில வினாடிகளுக்கு வெறுமையாகிவிடும். அப்போது மெய்மறதி நிலையை அடைவீர்கள். இந்த மெய்மறதி நிலையில் உங்கள் மூளை சொல்வதை வரவேற்கும் பண்பை பெறும். நம்பர் லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது துளசியை வழிபடுதல். இந்தியாவில் உள்ள முக்கால்வாசி இந்துக்களின் வீடுகளில் துளசி செடியுடன் கூடிய துளசி மாடம் இருக்கும். அதனை தினசரி வழிபடுவார்கள். அதற்கு காரணம் துளசியில் உள்ள உயர்ந்த மருத்துவ குணங்கள். துளசி செடியின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட பழங்கால முனிவர்கள் அது அழிந்து விடாமல் காப்பதற்காக அதனை வழிபடும் சடங்கை உண்டாக்கினார்கள். அப்படி செய்வதால் அச்செடியை மதித்து அதனை பத்திரமாக பாதுகாத்துவிடுவர். நம்பர் லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது அரச மரம். பொதுவாக அரச மரத்தை பயனற்ற மரமாக பார்க்கின்றனர். அதனால் எந்த ஒரு கனியோ அல்லது திடமான மரமோ கிடைப்பதில்லை. இருந்தும் கூட அதனை பல இந்துக்கள் வழிபடுகின்றனர். ஆனால் இரவு நேரத்தில் ஆக்சிஜன் உண்டாக்கும் சில மரங்களில் அரச மரமும் உண்டு. அதனால் இந்த மரத்தை பாதுகாப்பாக வைத்திடவே அதனை புனித மரமாக கருதுகின்றனர். உணவு அருந்திய பின் இனிப்பு உண்ணுவது. இந்தியாவில் காரசாரமான பதார்த்தங்களோடு ஆரம்பிக்கும் உணவு இனிப்பு பண்டங்களுடன் முடிவடையும். அதற்கு காரணம் செரிமான அமைப்பு மற்றும் அமிலங்களை செயல்படுத்த செய்வது காரசாரமான உணவுகள். இந்த செயல்பாட்டை இனிப்புகள் குறைத்திடும். அதனால் உணவு அருந்திய பிறகு இனிப்புகள் உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது. நம்பர் லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போறது கைகளில் மருதாணி வைப்பது. அலங்கார காரணத்தை தவிர மருதாணி என்பது சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகையாகும். திருமணங்கள் என்பது அழுத்தத்தை உண்டாக்கும், குறிப்பாக மணப்பெண்ணுக்கு. மருதாணி தடவி கொண்டால் நரம்புகளை குளிரச் செய்யும். அதற்கு காரணம் குளிரச் செய்யும் குணங்கள் கொண்டுள்ளது மருதாணி. அதனால்தான் மணப்பெண்ணின் கைகளிலும் கால்களிலும் மருதாணி தடவப்படுகிறது. நம்பர் லிஸ்ட்ல ஒன்பதாவதா பார்க்க போறது தரையில் அமர்ந்து உண்ணுவது. நாம் தரையில் அமரும் போது சுகாசன் தோரணையில் அமர்கிறோம். இந்த தோரணை செரிமானத்தை மேம்படுத்தும். அதனால் நாம் இந்த தோரணையில் அமரும் போது நம் உணவு சுலபமாக செரிமானமடையும். நம்பர் லிஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போறது காலையில் சூரியனை வழிபடுதல். விடியற் காலையில் சூரிய பகவானை வணங்கும் வழக்கம் இந்துக்களிடம் உள்ளது. அதற்கு காரணம் விடியற் காலையில் வரும் சூரிய ஒளிகள் கண்களுக்கு மிகவும் நல்லதாகும். மேலும் காலையில் வேகமாக எழுந்திருப்பது உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.